நடிகர் ரஜினிகாந்தை தலைவர் என்று அழைப்பவர்களை சாகடிக்க வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடுமையாக விமர்சித்துள்ளார். தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சியின் இயக்கத்தில் வெளியாக உள்ள மிக மிக அவசரம் என்ற படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழாவில் பேசிய நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் ரஜினியை தலைவர் என அழைப்பவர்களை கடுமையாக விமர்சித்தார். நாங்க பட்ட பாடெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? என்ன வேலை பாக்குறீங்க? உதவி இயக்குனர், வீடு கிடையாது. டைரக்டருக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான், நடிகனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான். வாழ பொண்ணு தராதவன் ஆளை மண்ணை கொடுத்துருவான், வாழ வீட்டை தராதவன் ஆள்றதுக்கு நாட்டை கொடுத்துருவான். ஒரு கேடுகட்ட கூட்டம் எங்க கூட்டம் இருக்க. இது ஐயோ, தலைவர் எங்க தேடுவாங்கிறீங்க? திரையரங்கில தான். எல்லாருமே பேசுறாங்க தொலைக்காட்சியில, எல்லாருமே பேசுறாங்க. ரஜினிகாந்த் அவர்களை ரஜினிகாந்த்னே சொல்றதில்ல. தலைவர் படத்தில் நடிச்சிருக்கீங்க, தலைவர் பார்த்துட்டீங்களா? தலைவர்னா யாருன்னு தெரியாத கூட்டத்தை வச்சுட்டு எப்படி நீ வாழ வைப்ப? தலைவர்னா யாரு? சினிமாவில் நடிக்கிறவன் நடிகனாலும் தலைவன் இல்லை. நீ தலைவன் இல்லை. ரஜினிகாந்தே உனக்கு தலைவன்னா பிரபாகரன் யாரு, காமராஜ் யாரு, கக்கன் யாரு, ஜீவானந்த யாரு, சிங்காரவர் யாரு, அயோத்திதாசர் யாரு, எட்டமணி சீனிவாசன் யாரு, பசுமன் முத்துராமலிங்கம் தெரியவர்களா யாரு? பேர் என்ன? இவங்களுக்கெல்லாம் பேர் என்ன? என்ன சமூகவாதியா இல்ல நகர்ப்புற நக்சல்களா, ஆன்டி இந்தியன்ஸா? ரெண்டு படத்துல வந்து அப்படி சுண்டி விட்டு அப்படி பேசிட்டோன்னா தலைவர்னா இந்த கூட்டத்தை திருத்துறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம் ராஜா, ரொம்ப கஷ்டம். கொடுமையா இருக்கு, தொலைக்காட்சி திருப்ப முடியல. தலைவர் படத்துல தலைவர் கதையை கேட்டு எப்படி ஆயு அப்படி சொல்லிட்டாரு. எனக்கு என்ன பண்றதுனே புரியல. ஒன்னும் அவங்கள சாகடிக்கணும், இல்ல நாம செத்துறணும். இந்த